Hi friends, this is Sudha. நம்ம இப்ப பார்க்க போறது bread steam roll. அது எப்படி பண்ணலாம் அதோட procedure என்னன்னு பார்க்கலாம். First boiled potatoes எடுத்துக்கோங்க. அத நல்லா mash பண்ணிக்கோங்க. நல்லா ஜென்டலா mash பண்ணிக்கோங்க. Mash பண்ணி முடிச்சதும் அதல turmeric powder, coriander powder, chili powder, garam masala powder, amchur powder எல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. Coriander leaves சேர்த்துக்கோங்க. இது optional தான். அப்புறம் லாஸ்டா வந்து salt add பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ 6 slices of bread எடுத்துக்கலாங்க. அதோட corners scissors இல்லனா knife வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கையை வச்சு அதை ரிமூவ் பண்ணோம்னா அது சரியாக வராது. அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ சப்பாத்தி ரோல் பண்ணுவோம்ல அது மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக நல்லா தின்னாக இடணுங்க. அந்த ப்ரெட்டு தின் ஸ்லைஸாக பண்ணிவிட்டு பொட்டேட்டோ மிக்சரை அதில் நம்ம ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் வாட்டர் தண்ணி வச்சு இது பண்ணிவிட்டு ரோல் பண்ணுறோங்க. அந்த எட்ஜஸ் வந்து வெளியில் வராமல் அந்த உள்ளே உள்ள மிக்சர் எட்ஜஸ் வழியாக வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். நல்லா பண்ணிவிட்டு கார்னரில் மட்டும் வாட்டர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணோன்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ ப்ரெட் ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பேசன் ஃப்ளார். கடலை மாவு எடுத்துட்டு அதில் கோரியாண்டர் பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் கோரியாண்டர் லீஃப், சால்ட் அதெல்லாம் போட்டு வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி. இப்போ வாட்டரை பாயில் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஸ்டீமர் பிளேட் வைக்கிறோம். க்ரீஸ் பண்ணிவிடுங்க அது ஆயில் வச்சு. அப்போ தான் அந்த வெந்து எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். ஸோ இப்போது நம்ம அந்த ரோலை வந்து அந்த பேசன் ஃப்ளோரில் நல்லா டிப் பண்ணி அதில் வைக்கிறோம். அது ஃபஸ்ட்டு பாயில் ஆகிருக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு. ஸோ ஸ்டீம் பிளேட் வந்து குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நேரத்தில் ரெண்டு இல்லைனா மூணு வைங்க. என்னோடது ஸ்டீமர் பிளேட் வந்து கொஞ்சம் பெருசு, அதனால 6 நான் வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸாக அது பாயில் ஆகட்டும். தொட்டு பாருங்கங்க தண்ணி வச்சு. நம்ம கையில் ஒட்டாமல் வரணும், அப்போ அது நான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பேனில் நான் ரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கியூமின் சீட்ஸ், அப்புறம் ஆனியன்ஸ், அப்புறம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கேரட், என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். கேபேஜ் ஆட் பண்ணலாம், என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணலாம். ரொம்ப அதை ஃப்ரை பண்ண விட்றாதீங்க, சாலோ ஃப்ரை பண்ணால் போதும். அப்புறம் இப்போ இந்த கூல்டவுன் ஆனோடனே அந்த இதை ஃபுல்லாக மிக்சர் ஃபுல்லாக நம்ம எடுக்கிறோம். அதிலேருந்து ஒட்டாமல் வந்துடுங்க. அப்புறம் இந்த மிக்சரில் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம ஜென்டலாக கட் பண்ணுறோம். 1 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, நீட்டாக வருங்க. உள்ளே உள்ள மிக்சர்லாம் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ அதை அந்த பேனில் போடுறோம். ஜென்டலாக ஃப்ரை பண்ணுங்கள், உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பொதுவாக அது உடையாது. உள்ளே உள்ள மிக்சரும் வெளியில் வந்துடாமல் ஜென்டலாக ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஹாஃப் லெமன், உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து ஆட் பண்ணிட்டால் நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாங்க. நம்மளோட பிரெட் ஸ்டீம் ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.